அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோவான் 15 அதிகாரம் 7 வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும் நீங்க எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் என் பங்கு உனக்குள்ள உன் பங்கு எனக்குள்ள ஹல்லேலூயா நம்ம உறவு சரியா இருக்கணும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் உறவு சரியா இருக்கணும் அது செடிக்கும் கொடிக்கும் இந்த உறவோல இருக்கணும் அப்படி இருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆமென் அப்போ அந்த உறவு ஆகிய ஜீவியம் சரியா இருக்கணும் நம்ம ஜீவியத்துக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த உறவை சீர்படுத்தி ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி சுத்த நிலைமையில சுத்த மனசாட்சியோடு நம்ம தேவ சமூகத்துல ஜபம் பண்ணா கண்டிப்பா நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் ஹல்லேலூயா ஆகவேதான் சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் என் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார் பாத்தீங்களா ஏன் செவி கொடுக்க மாட்டார் சிந்தை சரியில்லை இப்ப ஜீவியம் சரியில்லைன்னு அர்த்தம் ஜீவியத்துக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தம் இருக்க வேணும் உபாகம் 1:45 வாசிக்க பார்ப்போம் நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கல உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை ஏன்னு கேட்டா உறவு சரியில்லை போகாதான்னு சொல்றார் அவசரப்பட்டு நாங்க இப்பவே நாங்க காணானுக்கு போவோம் அப்படி சொல்லி துணிஞ்சு போறாங்க மோசே சொல்றார் போகாதீங்க இது உங்களுக்கு நடக்காது ஆனாலும் நாங்க போவோம் அப்படின்னு சொல்ற ஜபம் பண்ணிட்டு போனானா என்ன நடந்தது வரட்டினாம் பாருங்க அவன் அங்க இருந்து ஓடி வந்து அழறான் சொல்றார் அப்பவே சொன்னல போகாதன்னு சொல்லி அப்பவும் ஒரு ஜபம் பண்றான் பாருங்க கர்த்தர் சொன்னா செவி கொடுக்க மாட்டேன் ஹல்லேலூயா இப்ப ஜீவியத்துக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்பதான் ஜபம் கேட்கப்படும் ஹல்லேலூயா அப்படி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தால் நீங்க கதவை தட்டினால் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்டு பதில் தருவார் ஆமே ஹல்லேலூயா எல்லாம் சரி பண்ணி தேவ சன்னிதானத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஊக்கமாக நீங்க ஜபம் பண்ணி பாருங்க ஜபத்தை கேட்பார் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் சபைக்காக எழுப்புவதற்காக பட்டணத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிற எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பார் ஹல்லேலூயா ஆமென்